வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் சிறப்பு நிகழ்ச்சி இசை உலகில் என்றென்றும் நான் உங்கள் எஸ்பிபி. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நிறைய பாடகர்கள் பாடியிருந்தாங்க, அதில் நான் கூட ஒருத்தன். ஆனால் பெரும்பாலா ஜாஸ்தி நம்பர் ஆஃப் சாங்ஸ் டிஎம்எஸ் அண்ணா அவர் தான் பாடியிருந்தாங்க. இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், அறிந்த விஷயம். அவங்க அவர் வாய்ஸ், இவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மற்றவங்க பாடும்போது கூட ஏடா கூடமாக இல்லாமல் அந்த பாட்டுகள் அவங்க கூட பாப்புலர் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் பாடினவங்களா இல்லைன்னா கம்போஸ் பண்ணவங்களா பாட்டு எழுத்துக்களா அப்படின்றது ஒரு பக்கத்தில் வச்சு யோசனை பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் கூட நம்ம யோசனை பண்ணலாம் இல்லையா. சிவாஜி சார் வந்து ஒரு 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 பக்குவம் ஆயிட்டார் டிஎம்எஸ் அண்ணா வாய்ஸுக்கு. அவர் பாடும்போது எப்படி உதடுகள் அசைத்தால் அதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு, இது சிவாஜி சார் பாடினாரா டிஎம்எஸ் சார் பாடினாரான்ற மாதிரி ஒரு வியப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் மற்ற வாய்ஸுகள் பாடும்போது அவர் இது டிஎம்எஸ் பாடலை அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸை நினைக்காம இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவார் அதில். இப்போ நாம் போட போகிற பாட்டில் வந்து இந்த காணா இன்பம் கரைந்தது என்னன்ற பாட்டு டி ஏ மூர்த்தி அவர்கள் சுசீலாம்மா பாடின ஒரு டியூட் சாங். இது படம் சபாஷ் மீனா, இது டிஜி லிங்கப்பா அவர்கள் இசையமைத்திருந்தார். ரொம்ப அழகான டியூன். இதுலேயே சித்திரம் பேசுதடி என்ற ஒரு பாட்டும் இருக்குது. அந்த பெஹாக் ராகத்தில் வந்து ரொம்ப அழகாக லிங்கப்பா அவர்கள் கம்போஸ் பண்ணார். அந்த பாட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது சிவாஜி சார் என்ன பண்ணியிருந்தார் ஞாபகம் படுத்துக்குங்க. இப்போ இந்த காணா இன்பம் பாட்டு ரொம்ப ஸ்லோ பேஸில் இருந்தாலும் பாடியவர் வந்து டி ஏ மோதி அப்படின்ற வேற சிங்கராக இருக்கிறதுனால இதில் ரொம்ப குட்டிக்கரணம் போடுவார், ரொம்ப சேட்டைகள் எல்லாம் பண்ணுவார். காரணம் என்னன்னா, இந்த வாய்ஸ் மேட்ச் ஆகலன்னு ஆடியன்ஸை நினைக்காம வேற விஷயங்கள் எல்லாம் திரையில அவர் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக காட்டி அந்த பாட்டுக்கு கூட ஒரு பெரிய முக்கியத்துவம் தந்து கொடுத்தவர் சிவாஜி சார். கிரேட் பர்ஃபார்மர், அவருக்கு தெரியும் எந்த பாட்டுக்கு எப்படி லிப் மூமெண்ட் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்காங்க. அதே முக்கியமாக சொல்ல போனால், நாம் பொட்டு வைத்த முகம பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து வாய்ஸ் ரூம்குள்ளே எட்டி பார்த்தாரு, எனக்கு இருக்கிற தைரியமெல்லாம் போயிடுச்சு. அவர் உள்ளே வந்து இப்படி சொன்னார், பாருப்பா நீ வந்து எனக்கு பாடுற அப்படின்றதுக்காக உன் ஸ்டைலை எல்லாம் சேஞ்ச் பண்ணி பாடாத, நீ எப்படி பாடுறே அப்படி பாடு, நான் எப்படி நடிக்கிறேன்னு நீ படத்தில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. நான் சாதாரணமாக தான் பாடினேன் அந்த பாட்டு. ஆனால் படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அதில் அவர் கிரிக்கெட் விளையாடுவார், பவுல் பண்ணுவார், நடக்கிற விதானமே வேறாக இருக்கும். என் வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் உடம்பை அவர் ஆவபாவங்கள் எல்லாம் கூட மாற்றிக்கொண்டார். அப்படிப்பட்ட கிரேட் ஆர்டிஸ்ட் சிவாஜி கணேசன். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது காணா இன்பம். எதுக்குன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸில் கேட்டோம். டி ஏ மூர்த்தி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் ஸ்டைல் பாடக்கூடிய தகுதி பெற்றவர். அவர் பாடியிருக்கிற இந்த ஸ்டைலை கேட்குறான். அவருக்காக கம்போஸ் பண்ண பாட்டு தான் இது டிஜி லிங்கப்பா அவர்கள். ஸோ அப்போல்லாம் வந்து எந்த சிங்கர் பாட போகிறாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு மனசில் வச்சு அவர் ரேஞ்சுக்காக அவர் ஸ்டைலுக்காக செஞ்ச பாடல்கள் உண்டு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம பாட்டு கம்போஸ் பண்ணி சிங்கர் யார் கிடைப்பாங்க நம்ம வெயிட் பண்ணுறோம், யார் கிடைச்சாலும் சரி பரவாயில்லன்ற கஷ்டப்பட்டு அந்த பாட்டுக்குள்ள அவங்கள நுழைய வைக்கிறதுக்கு ரொம்ப அவசரப்பட்டு இருக்கிறோம். சரி, அது விட்டுலாம், இந்த பாடல் கேட்போமா. காணா இன்பம் கனிந்ததேனோ, காதல் திருமண ஊர்வலம் தானோ, ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் சிறப்பு நிகழ்ச்சி இசை உலகில் என்றென்றும் நான் உங்கள் எஸ்பிபி. எல்லோருமே வந்து இப்போ மிமிக்ரி செய்யற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பத்தி அவங்க செய்யல என்ன ஸ்டேஜில் அது ஒரு முழுமை பெற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அவர் தான் நம்ம நம்பியார் அண்ணா. அவர் ஸ்டைலு நிறைய பேர் இமிடேட் பண்ணுறாங்க, ஆனால் அவர் வில்லனாக செஞ்சிருக்கிற அந்த வேடங்கள் மனசில் வச்சு தான் அவங்கள இமிடேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்பியார் அவர்கள் முதல்ல மேடையில் ஆக்ட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் வந்து
படத்தில் தொடங்கும் போது ஆர்டிஸ்டாக அவர் நிறைய காமெடியன் வேஷங்கள் தான் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடு ஹீரோ வேஷங்கள் எல்லாம் போட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் இந்த வில்லன் கேரக்டர்ஸ் போட ஆரம்பிச்சது. நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு உண்மை என்னன்னா, ஒரு நல்ல சிங்கர் அவர். இஸ் அ ஒண்டர்ஃபுல் சிங்கர், ரொம்ப அழகாக பாடக்கூடியவர். ஸ்டேஜில் எல்லாம் அவர் பாட்டுகள் எல்லாம் பாடிட்டு இருந்தாராம் அவர். இப்போ நாங்கள் ஒரு படம் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணும்போது கூட அவர் பாட நான் கேட்டிருந்தேன். ரொம்ப மென்மையான ஒரு வாய்ஸ். இந்த பர்டிகுலர் பாட்டு, இப்போ நான் பாட போகிற பாட்டில் வந்து அவர் ஒரு செகண்ட் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார். ஆக்சுவலாக இவருக்கு மேக்கப்பே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்ல வர்ச்சஸ்ஸு இதில் அவர் இன் பண்ணிவிட்டு அவர் நடக்கிற விதம். எம்என் நம்பியார், எம்என் ராஜம் அவர்கள் இந்த பாட்டுக்கு ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பிபிஎஸ் அவர்களும் சரோஜினி அவர்கள்னு ஒரு பிளேபேக் சிங்கர் இருந்தாங்க. தெலுங்கில் அவங்க உடத்தா சரோஜினி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போவும் இருக்காங்க அந்த அம்மா, ஒரு 70-75 வயசு இருக்கும். அவங்க பாடும்போது நிறைய கோரஸ்லாம் பாடிட்டுருந்தாங்க. அவங்களுக்கும் கூட ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது சிஆர் சுப்பிரமணியன் அவர்கள் தான். தேவதாஸ் படத்தில் வந்து அந்த சின்ன குழந்தை பார்வதி கேரக்டர்கள்லாம் பாட வச்சுருந்தார். அப்புறம் தெலுங்கில் நிறைய பாடினாங்க. அவங்களும் பிபிஎஸ் அவர்களும் சேர்ந்து பாடின பாட்டு. இசை கேவி மகாதேவன் அவர்கள். படம் மக்களை பெற்ற மகராசி. இது நாம் முதல் தடவை நகரி என்ற ஒரு ஊரில் இந்த பாட்டு இந்த படம் பார்க்கும்போது இவர் இவ்வளோ அழகாக இருப்பார், இவர் வந்து பெரிய ஹீரோவாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லி நம்பியார் பற்றி நினச்சிருந்தேன். ஆனால் அவர் பெரிய வில்லனாக வந்தார். ஆனால் இந்த பாட்டு கேளுங்க, பியூட்டிஃபுல் சாங். இன்னைக்கு கூட ரொம்ப மாடர்ன் ஸ்டைலில் கேட்கக்கூடிய ஒரு மெலடியஸ் சாங். ப்ளீஸ் லிசன் டு திஸ். ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் சிறப்பு நிகழ்ச்சி இசை உலகில் என்றென்றும் நான் உங்கள் எஸ்.பி.பி. சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் சீடர் பாரதிதாசன், அவருடைய சிஷ்யன் சுரதா அவர்கள். இப்போ நான் போட போற பாட்டு எழுதினது சுரதா அவர்கள், இசையமைத்தது கேவியம் அவர்கள். நான் முதலியே சொன்ன மாதிரி மகாதேவன் வந்து எப்போவுமே பாட்டு எழுதுனதுக்கு அப்புறம்தான் கம்போசிஷன் பண்ணுவார். சில பாடல்கள் கேட்கும் போதே வந்து ஒரு 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 இன்ஸ்பிரேஷன் வரும், இந்த பாடலை வந்து இந்த ராகத்தில் பண்ணணும், இந்த பாடல் வந்து இவர் தான் பாடணும் அப்படின்னு. அதனால தான் என்னமோ அவர் முதல்ல அந்த லிட்டரரி வேல்யூஸ் அப்படின்னா இந்த கவி சம்பந்தப்பட்ட அதுக்கு இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப அழகாக காப்பாற்றி வரத்துக்காக பாடல் எழுதுனதுக்கு அப்புறம்தான் கம்போசிஷன் பண்ண ஆரம்பித்தார் கேவிஎம் அவர்கள். இந்த பாடலை பாடியிருக்கிறது வந்து சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். படத்தில் நடிச்சிருக்கிறது எஸ்எஸ்ஆர் அவர்கள். எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கு சீர்காழி அண்ணா அவரோட குரல் ரொம்ப பொருத்தம் அப்படின்றது இன்றைக்கி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை, எல்லாரும் சொன்ன விஷயம். இந்த பாடலில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி பாரதியார் பரம்பரையில் வந்திருக்கிற ஒரு ஒரு சிஷ்யர் சுரதா அவர்கள் எழுதியிருக்கிற அந்த பியூட்டிஃபுல் பொயட்ரி தமிழில் கேட்டதுக்கப்புறம் எந்த மாதிரி ஒரு அமிர்த துல்லியமான டியூன் வருமோ அப்படி தான் போட்டிருக்கார் கேவிஎம் அவர்கள். அதில் தேன் கலந்த மாதிரி பாடியிருந்தார் சீர்காழி அண்ணா அவர்கள். முக்கியமாக நிலவின் நிழலோ உன் வதனம் அந்த லைனுக்கு அப்புறம் வர ஒரு ஆலாபம் இருக்கு பாருங்க, அந்த பெருக்கா எல்லாம் அவர் கொடுத்துருக்கிற அந்த ஃபாஸ்ட் சங்கதிகள் வேற யாராலையும் பாட முடியாதுன்றது வந்து ஒரு ஒரு உண்மை. அதில் இது அதிசயமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது, ரொம்ப அழகாக இருக்கும். தமிழ் மொழி போலே சுவையூட்டும் செந்தேன், உடல் நான் உயிர் நீ அப்படின்னு வார்த்தைகள் வரும். இதில் எது உடல் எது உயிர், இசை உடலா, கவிஞர் அவர்களின் வரிகள் உயிரா, இல்லைன்னா ரிவர்ஸா சொல்ல முடியாது. அப்படி உடலும் உயிருமாக இசையும் வார்த்தைகள் கலந்து வரும்போது தான் உண்மையாக அமுதும் தேனும் கலந்த மாதிரி இருக்கும். பாடலை கேட்போமா? அமுதும் தேனும் எதற்கு, அமுதும் தேனும் எதற்கு, நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு. அமுதும் தேனும் எதற்கு, நீ அருகினில்
இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு. ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் தீபாவளி தின சிறப்பு நிகழ்ச்சி இசை உலகில் என்றென்றும் நான் உங்கள் எஸ்.பி.பி. சினிமா துறையில முக்கியமாக இசை பகுதியை எடுத்து ஆராய்ந்து பார்த்தோம்னா அதுல முக்கியமாக பிளேபேக் சிங்கர்ஸ் எத்தனை வகையான குரல்கள், எத்தனை வித்தியாசமான குரல்கள், எத்தனை அதில் வந்து வாய்ஸ் கல்ச்சரில் ஒரு வித்தியாசம், டிம்பரில் ஒரு வித்தியாசம், ஸ்டைலில் ஒரு வித்தியாசம், ரேஞ்சில் வித்தியாசம், அவங்க பாடக்கூடிய ஸ்டைலில் வித்தியாசம், இத்தனை வகையான விதவிதமான குரல்கள் இருந்தன. ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு அட்ரஸ் இருந்தன. அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமலே யார் பாடினதுன்னு வாய்ஸ் கேட்ட உடனே சொல்லக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு இருந்தது. காரணம் என்னன்னா வித்தியாசமான குரல்கள் இருந்ததுனால. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் யார் பாடினதுன்னு சொல்றது கூட கஷ்டமான விஷயம். சரி, நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசும்போது இப்போ இருக்கிற டார்க் சைடுக்கு வர வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு குரல் சிதம்பரம் ஜெயராமன் அவர்களது. அவர் கூட மேடை பாடகர், சுத்தமான நம்ம சம்பிரதாய சங்கீதத்தை ரொம்ப அமக்களமாக பாடக்கூடிய ஒரு வாய்ஸ், ஒரு வித்வத்து இருக்கிற ஒரு கலைஞர் அவர். அவருக்கும் கூட நம்ம சினிமா துறையில் ஒரு ஸ்தலம், ஒரு இடம், ஒரு பங்கு இருந்ததுன்னு சொல்கிறதுல வந்து அதிசயமே கிடையாது. அவர் கூட இப்போ சிவாஜி சாருக்கு பாடிருந்தார், மற்ற நிறைய ஆர்டிஸ்டுக்கும் பாடிருந்தார். ஆனால் அவர் எப்படி பாடுவார், அப்படி தான் பாடினார். இன்றைக்கு கூட மேடையில் பாடும்போது அவர் பாட்டுகள் எல்லாமே அவர் மாதிரியே அந்த வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கிற வாய்ஸ் எப்படி இருக்கும்னு அப்படி பாடுவாங்க. ஆனால் அவருக்குன்னு கம்போஸ் செய்யப்பட்ட பாட்டுகள் இருந்ததுனால தான் அந்த பாட்டுகளுக்கு எல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் இருந்தது. ஸோ நான் முதல்ல வற்புறுத்தி சொல்லிட்டு வர்றேன், தயவு பண்ணி தப்பாக நினைக்காதுங்க. ஒரு சிங்கருடைய ரேஞ்ச், அவர் வாய்ஸ் டிம்பரை மனசில் வச்சு தான் கம்போஸ் பண்ணணும் பாட்டுகள். அப்படி செஞ்சாங்க பாட்டுகள். இப்போ நான் போட போகிற பாட்டு வந்து ரொம்ப பாப்புலரான பாட்டு. ஹீரோ ஹீரோயின் நடுப்பில் வர ஒரு ரொமான்டிக் சாங் தான். ஆனால் ஹீரோயின் வந்து வாய் துறக்காமல் பாடிட்டு வெறும் ஹம்மிங் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம், பத்மினி அவர்கள். ஹீரோ வந்து அவர் மனசில் இருக்கிற அந்த ஹீரோயின் பெருமையை ரொம்ப அழகாக சொல்லுவார் சிவாஜி சார். இதுக்கு இசை அமைச்சவர் சுதர்சன மாஸ்டர். சுதர்சன மாஸ்டர் வந்து நம்ம கோவர்தன அண்ணாவோட பெரிய பிரதர். அவர் கோவர்தன சாரோட அண்ணா அவர்கள் சுதர்சனம். இவங்க சேலத்துலேருந்து வந்தவங்க ரெண்டு பேருமே. அவங்க தாய்மொழி வந்து தெலுங்கு, இருந்தாலும் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ரெண்டு பாஷையிலுமே அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஏவிஎம்க்கு வந்து பர்மனெண்ட் மியூசிக் டைரக்டராக இருந்தபோது சுதர்சனம் சார் முக்கியமாக அங்கே வந்து பாரதியார் பாடல்களுக்கு நிறைய கம்போசிஷன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பராசக்தி படம் வரும்போது பராசக்தி மூலமாக சிவாஜி சார் ஹீரோ ஆனதும் அவங்க காம்பினேஷனில் வந்து நிறைய பாட்டுகள் தொடர்ந்து வர ஆரம்பித்தது. சுதர்சன மாஸ்டர் வந்து பாடும்போது கேட்கணும், ரொம்ப அழகாக பாடுவார், ரொம்ப மென்மையாக பாடுவார். அவர் கம்போசிஷன் பண்ணியிருக்கிற ஒரு பாடலை உங்களுக்கு நான் இப்போ போட ரொம்ப ஆசைப்படுகிறேன். இந்த பாடல் இன்னும் என் மனசில் நின்றுட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாரும் கூட அப்படி தான் மனசில் இது பதிவாயிருக்கு நான் நம்புகிறேன். அன்பால் பேசிய என் பாடலை கேட்போமா? அணிபெறும் ஓரங்கம் அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம். ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் தீபாவளி தின சிறப்பு நிகழ்ச்சி இசை உலகில் என்றென்றும் நான் உங்கள் எஸ்.பி.பி. சினிமா சங்கீத வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் திருவாளர் சந்திரபாபு அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு மாடர்ன் ட்ரெண்டு, ஒரு முக்கியமாக வடநாட்டு இசையோட ஒரு பிரபாவத்தை
நம்ம மியூசிக் மேலே கொண்டு வந்தது சந்திரபாபு அப்படின்னு சொல்கிறதுல நோ கொஸ்டின் அபவுட் இட், நோ டவுட் அபவுட் தட். அவர் வந்து ஜெரி லூயிஸ் அவர்களை ரொம்ப இமிட்டேட் பண்ணுவார். அவர் ஸ்டைலே ஜெரி லூயிஸ் ஸ்டைல் தான். அந்த டான்ஸ் பண்ணுன்றது இல்லைன்னா அந்த முக பாவங்கள் எல்லாம் அவர் செஞ்சுற மாதிரியே சில அந்த கோமாளித்தனம் எல்லாம் பண்ணுறது அவரை மனசில் வச்சு நிறைய பாத்திரங்கள் அவர் பண்ணியிருந்தார் படத்தில். ஆனால் இந்த மாடர்ன் இது எப்படி வந்தது அவருக்குன்னா நமக்கு இப்போ கேட்டால் கூட அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. காரணம், அவர் சாதாரண ஒரு மீனவ குடும்பத்திலேருந்து வந்தவர். எந்த அளவுக்கு படித்தார்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவர் ஸ்டைல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டு பண்ணுற மாதிரியாக இருக்கும். ரொம்ப பாலிஷ்டாக இருக்கும். அவர் காமெடி பண்ணாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி. இந்த யோட்லிங்கன்றது வந்து அது ஆக்சுவலாக சுவிட்சர்லாண்டில் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு யோட்லிங்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து ஞாபகம் வர்றது வந்து கிஷோர் குமார் அவர்கள் தான். இது யோட்லிங்கன்றது. அது எப்படி பிரேக் ஆகும், பிரேக் ஆகும்போது வாய்ஸ் கூட மேலே ஒரு பர்ஃபெக்ட் நோட்டில் வரணுன்றது வந்து அவர் ரொம்ப பாப்புலர் பண்ணது அவர். ஆனால் தமிழ் இசைத்துறையில் வந்து முதல்ல கொண்டு வந்தது சந்திரபாபு அவர்கள் தான் அது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி சார் படங்களில் வந்து நிறைய யோட்லிங் நம்ம கேட்டிருந்தோம். அது பண்ணது வந்து சுப்பிரமணிய ராஜு அவர்கள். அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாகவும் வீண பிளேயர், மேண்டலின் பிளேயர், ஹவாயின் கிட்டார் பிளேயராக இருந்தவர். ஆனால் படத்தில் அதுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது அந்த யோட்லிங் வந்து சந்திரபாபு அவர்கள் தான். ஆனால் அவர் வந்து எப்போவுமே கோமாளித்தனமாக நடிப்பார், அப்படிப்பட்ட வேடங்கள் எல்லாம் போட்டிருந்தார். ஆனால் இப்போ நாம் போட போகிற பாட்டில் இருக்கிற ரொம்ப வேதாந்தபரமான விஷயங்கள் வந்து ரொம்ப பேதாஸ் முறையிலேயே கம்போஸ் பண்ணும்போது இவர் எப்படி பாடுவார் அப்படின்னு அந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட இயக்குனர் மியூசிக் டைரக்டர் நினைச்சு இருந்தாங்களோ இல்லையோ எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவ்வளவு அழகாக இது வந்து ஒரு சைக்கிள் பாடின மாதிரி இருந்தது, சைக்கிளுடைய ஸ்டைலில் பாடின மாதிரி இருந்தது. அது மட்டுமே இல்லாமல் நிறைய விஷயங்கள், இது வந்து கண்ணதாசன் சார் எழுதின பாட்டு. கண்ணதாசன் அவர்கள் படத்தில் சினிமா துறையில் பாடல் மூலமாக சொல்லாத விஷயமே கிடையாது. அது விமர்சனமாக இருக்கட்டும், அது ரொமான்ஸ் பற்றி இருக்கட்டும், காதல் பற்றி இருக்கட்டும், இல்லைன்னா அரசியல் பற்றி இருக்கட்டும், வேதாந்த பற்றி இருக்கட்டும், எது இருந்தாலும் அவர் சொன்ன முறையிலேயே வேறு யாருமே சொல்லலைன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லிரிசிஸ் ஆஃப் தி ஈரா அப்படின்னு சொன்னால் கூட ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சீரியஸ்னஸை வச்சு கோமாளித்தனம் பண்ணக்கூடிய சந்திரபாபு அவர்கள் எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணார் இந்த பாட்டு. நீங்கள் கேட்டால் தான் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் கேட்காத பாட்டு இல்லை, உங்களோட சேர்ந்து நானும் இன்னொரு தடவை கேட்கிறேன். பிறக்கும் போதும் அழுகின்றாய், பிறக்கும் போதும் அழுகின்றாய், பிறக்கும் போதும் அழுகின்றாய். ஒரு நாளேனும் கவலையில்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் தீபாவளி தின சிறப்பு நிகழ்ச்சி இசை உலகில் என்றென்றும் நான் உங்கள் எஸ்.பி.பி. நான் மெட்ராஸுக்கு வர ஆரம்பிச்ச புதுசுல மின் ஸ்ட்ரீட்ல இருந்த கிருஷ்ணா தியேட்டர்ல பார்த்த படம் குலிபகாவளி. எம்ஜிஆர் அவர்கள் நடித்தது. இந்த படத்துக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. ஆனால் இப்போ நாம் போட போகிற பாட்டு மட்டும் கேவிஎம் அவர்கள் பண்ணினது. அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக கூண்டு கிளி படத்துக்காக கேவிஎம் அவர்கள் இசை அமைத்து ஒரு பாடலை போட்டார். அந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஹீரோ, ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டர் வந்து சிவாஜி அவர்கள் போட்டிருந்தார். சிவாஜி அவர்கள் இவரும் ஒரு ஒரு ஒன் லேடி தி லவ் ஐ திங்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கதை இல்லையா, ஞாபகம் இல்லை. ஆனால் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, எம்ஜிஆர் இமேஜினேஷனில் அந்த பொண்ணோட ஒரு ரொமான்டிக் சிச்சுவேஷனில் பாடக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி கேவிஎம் அவர்கள் ஒரு பாடல் கம்போஸ் பண்ணார். அந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷனில் வந்து அந்த பாட்டு வர்றது எனக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா அவர் வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணார் எம்ஜிஆர் அவர்கள்.
சில விஷயங்கள் சொல்லக்கூடாததெல்லாம் சினிமா துறையில வந்து அது மூலமா நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு ரொம்ப நம்பினவர்கள். ஒரு மற்றவரோட காதலியோட இமேஜினேஷன்ல கூட நம்ம சேர்ந்து இன்னொரு டியூட் பாடக்கூடாதுன்ற ஒரு ஒரு நிச்சயத்துக்கு வந்தவர் அந்த பாடலை வந்து அந்த படத்துல யூஸ் பண்ணவே இல்லை. ஆனா குலேபகாவளி படம் வரும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப விஸ்வநாதன் ராமூர்த்தி பிஸியா இருக்கும்போது ஒரு பாட்டு இமீடியட்டாக அந்த படத்துக்காக கம்போஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் நினைவுபடுத்தி இந்த பாடலை நம்ம வச்சுக்கலாமா, ஒரு பாடல் ரெக்கார்ட் பண்ணோம் வேற படத்துக்காக அப்ப யூஸ் பண்ணலையே அப்படின்னு விஸ்வநாதன் சார் கேட்கும்போது, ஐயோ அது ரொம்ப பாக்கியமா நான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு குருநாதர் கேவிஎம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், அவர் வந்து எப்படி என்கரேஜ் பண்ணார், எனக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து 2 ரூபா ஒரு ஒரு பழைய சட்டை எனக்கு கொடுத்து என்னை வந்து போய் ஆஃபீஸுக்கு போ, ஜூபிட்டர் ஆஃபீஸுக்கு போ, உனக்கு சான்ஸ் கிடைக்குன்னு சொல்லி முதுகு தட்டி அனுப்பியவர் அவர். அவருடைய கைராசி தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அப்படி ரொம்ப மரியாதையாக பேசுவார். அதனால் அவர் குருநாதரான மனசில் நினைக்கும் போது அந்த பாடலை வைக்கிறதுக்கு எனக்கு வேற அப்ஜெக்ஷனே இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த பாடம் தான், மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப நிலவே நீ வா. ஏம் ராஜா அவர்களும் ஜிக்கி அவர்களும் பாடின அருமையான மெலோடியஸ் தான் கேப்போமா. ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் தீபாவளி தின சிறப்பு நிகழ்ச்சி இசை உலகில் என்றென்றும் நான் உங்கள் எஸ்பிபி. ராமநாத ஐயர் அவர்கள் இசை அமைத்த எல்லா பாடல்களுமே நம்ம சம்பிரதாய சங்கீதத்தை வச்சுதான் கம்போஸ் பண்ணின பாடல்கள். எனக்கு நான் வந்த புதுசுல அவரும் அப்போ நிறைய பிஸியாக படங்கள் செய்யல, ஆனால் 1-2 படங்கள் செஞ்சுட்டு இருந்தார்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பாவது இவர்கிட்ட பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய நான் என் சீனியர் சிங்கர்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து அவர்கிட்ட பாடினால்தான் ஒரு நமக்கு ஒரு 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 பர்ஃபெக்ஷன் கிடைக்கும், அப்படிப்பட்ட ஒரு கம்போசர் அவர், சங்கதிகள் அவர் கம்போஸ் பண்ணுற விதம், அதை பாட வைக்கிற விதம், ரெக்கார்ட் செய்கிற விதம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும், அவர்கிட்ட பாடுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. அவர் நான் வந்த புதுசில் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அமரர் ஆகிட்டார். ஆனால் அவருக்கு ஒரு சேலஞ்ச் ஒரு டைமில் கிடைச்சது. முக்கியமாக நம்ம இப்போ நம்ம யாரை பற்றி நிறைய பேசியிருந்தோமோ, திருவாளர் சந்திரபாபு அவர்கள், அது ஒன்றுமே அவர் தூண்டி விடுறதுக்காக சொன்னாரோ இல்லைனா விமர்சனம் செஞ்சாரோ தெரியல, நான் கேள்விப்பட்டது. ராமநாத ஐயர் என்ன ஐயா, ராமநாத ஐயர் ராமநாத ஐயர்னு பெருசாக சொல்கிறீங்க, எல்லாமே வந்து கர்நாடக பாணியில் தான் அவர் இசையமைச்சிட்ருக்காரு. ஆனால் வந்து ஒரு ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு பாட்டு கூட பண்ணக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கா, ஏன் பண்ணலை அப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் பேசினாராம். அது கேட்ட ராமநாத ஐயர் அவர்கள் ஒரு ஷார்ட் டைம்லேயே வெஸ்டர்ன் மியூசிக்கை பற்றி ஒரு ட்ரைனிங் எடுத்து உத்தமபுத்திரன் படத்தில் பாட்டு ஞாபகம் இருக்கு இல்லையா, யாரடி நீ மோகினி, அந்த பாடலை கம்போஸ் பண்ணி முக்கியமாக அந்த ஜார்ஜ் ஸ்டைல் ஆஃப் கம்போசிஷன், டபுள் பாஸ் பியானோ பாங்கோ ட்ரம்ஸ் இந்த காம்பினேஷனில் பண்ணி நான் கூட இந்த வகையான மியூசிக் கூட என்னால் செய்ய முடியும்னு எடுத்து காட்டினவர் ராமநாத ஐயர். அப்படி தோஸ் டேஸ் ஒரு சேலஞ்சிங் டேஸ், யாராவது ஒன்று சொன்னால் வந்து அது வந்து ரொம்ப வேற ஸ்பிரிட்ல எடுத்து ஏன் நான் செய்யக்கூடாதுன்னு செஞ்சு காட்டுனா அவங்க இருந்த வாழ்ந்த ஒரு காலகட்டம். ஆனால் இப்போ நான் போடுறது வந்து அந்த பாட்டு கிடையாது. ஒரு படகுல போகும்போது எப்படிப்பட்ட ஒரு ஸ்டைல் ஆஃப் சாங் இருக்கணும், அதுக்கு என்ன மாதிரி ரிதம் காம்பினேஷன் இருக்கணும், நம்ம இப்போ யோசனை பண்ணி பார்த்தோம்னா ஒரு வால்ஸ்லேயே ஒரு 3-4 ஜிம் சக் சக் ஜிம் சக் சக் அப்படின்னு இருக்கும், அதில் ட்ரம்ஸ் கிம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு திரிசிரகதி இல்லை, திரிசிரகதின்னா 6-8 சொல்கிறோம் நம்ம வெஸ்டர்ன் இதில், தக்கிட்ட தத்தின்ன தக்கிட்ட தத்தின்ன, அந்த ஸ்டைல் வச்சு ஒரு கிளாசிக்கல் ராகத்தை எடுத்து எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் இந்த பாடலன்னு கேளுங்க. இன்னைக்கு கூட ஸ்டேஜில் பாடப்படுகிற பாட்டு, ஆனால் எனக்கு மனசில் அந்த குறை மட்டும் அப்படியே இருக்கும். இந்த பாட்டுகள் எல்லாம் கேட்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கம்போசர்கிட்ட நான் பாட முடியலையன்ற ஒரு ஒரு ஏக்கம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவர் மட்டும் அமரர் இல்லை, அவர் செஞ்ச பாட்டுகள் எல்லாமே ஒரு அமரத்துவம் அடைந்த பாடல்கள் பாடலுக்கு. முல்லை மலர் மேலே மயக்கம் கொண்டு போலே, முல்லை
ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் தீபாவளி தின சிறப்பு நிகழ்ச்சி இசை உலகில் என்றென்றும் நான் உங்கள் எஸ்பிபி. நேயர்களே, they say all nice things have to come to an end sometime or other. அப்படிதான் இப்போ நம்ம பேசிய மியூசிக் டைரக்டர்ஸில் சில பேர் இன்னும் நம்ம அதிர்ஷ்டம் இருக்காங்க, இன்னும் இசையை அமைச்சிட்ருக்காங்க. சில கவிஞர்கள் இன்னும் இருக்காங்க, பாடல்கள் எழுதுகிட்டு இருக்காங்க. சில பாடல்கள் இன்னும் இருக்காங்க, பாடிட்டுருக்காங்க. அது நம்ம செஞ்ச புண்ணியம். அதே மாதிரி சிலர் அமரர் ஆகிவிட்டாங்க, ஆனால் அவங்க பண்ணக்கூடியதெல்லாம் பண்ணி அந்த பொக்கிஷத்தை நமக்கு இன்னும் கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்காங்க நான் சொல்கிறதுல அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன்னா அவங்க அமரர் ஆனாங்க தவிர அவங்கள ஆத்மா, அவங்க படைத்த அந்த விஷயங்கள், அந்த உருப்படிகள் எல்லாம் நம்மளுடைய இருக்குது இன்னும். இப்போ வந்து நம்ம சுதந்திர தினத்தை ஒட்டி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி நான் பிகினிங்கில் சில வார்த்தைகள் சொல்லியிருந்தேன். இப்போ கடைசியில் கூட கொஞ்சம் நினைவுபடுத்துக்கிறது நம்மளுடைய கடமை நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மனுஷன் மனசுலேயும் ஒரு ராமன் இருக்கான், ஒரு ராவணனும் இருக்கான். அப்படின்னா ஒரு ஒரு தெய்வமும் இருக்குது, ஒரு அரக்கனும் இருக்கான். ஆனால் விவேகமுள்ள மனுஷனோட கடமை என்னென்னா அந்த தெய்வத்வத்தை ஜாஸ்தி பண்ணிக்கணும், அந்த அரக்கனை ஒழிக்கணும் நம்ம. அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி இல்லைன்னா அந்த டெமன் பெருசாகிட்டே போக போக அந்த மனுஷத்தன்மை கம்மியாக ஆக கடைசியில் என்ன மிச்சம் மீதி இருக்கும் உலகத்தில்ன்னு பார்க்கும்போது நமக்கு பேட்டில் ஃபீல்ட்ஸ் தான் கிடைக்கும். சரியான குடிக்க தண்ணி இருக்காது, நல்ல ஆக்சிஜன் இருக்கிற ஏர் கிடைக்காது, நல்ல பண்டங்கள் இருக்காது. நம்மக்கு அப்புறம் வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம ஒரு ஒழுங்கான உலகத்தை அமைஞ்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. சொத்து சுகங்கள் கொடுத்தா மட்டும் போதாது, அதை அனுபவிக்கிறதுக்கு அவங்க வாழக்கூடிய பிரபஞ்சம், வாழக்கூடிய உலகம் ரொம்ப அழகான உலகத்தை நம்ம கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதை மனசில் வச்சுக்கோங்க. ஜாதி, மதம், இனம், பாஷை, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதை வச்சுக்கிட்டு மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் நடுப்பில் பெரிய சுவர்கள் நம்ம கட்ட வேண்டாம். ஏற்கனவே கட்டி இருக்கிற இந்த வெறித்தனமான சுவர்களை இடிப்போம், ஒரு நல்ல வரலாறை படைப்போம், அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல உலகத்தை கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். அந்த நம்பிக்கையை பெருசு பண்ணுங்க. லெட் அஸ் கிவ் எ கிரேட் வேர்ல்டு டு தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ நான் கடைசியாக போட போகிற பாட்டுக்குள்ளே கூட இந்த விஷயங்கள் கவிஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், அதே மனிதன் அரக்கனும் ஆகலாம். அதனால் லெட் அஸ் ஆல் டெவலப் தட் காட்லினஸ் இன் அஸ் அண்ட் மேக் எ வேர்ல்ட் எ பியூட்டிஃபுல் யூட்டோபியா. ஒரு சொர்க்கத்தை நம்ம நிர்மிக்கிறதுல தப்பே கிடையாது, நம்ம படைக்கலாம், அதுக்கு தகுதி நம்ம கிட்டே இருக்குது. இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் கிட்ட கொஞ்ச நேரம் பேசக்கூடிய பாக்கியம், பெரிய பெரிய மேதைகள் பற்றி ஒரு ஒரு ரீவைண்ட் பண்ணி நினைக்கக்கூடிய ஒரு ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன், ரொம்ப பெருமை அடைகிறேன். இதுக்கு காரணகர்த்தாவான வானொலிக்கு, கோயம்புத்தூர் வானொலி நிர்வாகிகளுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடலை கேட்போமா? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம்.